வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப தீவிரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் சென்னையில் இடைவிடாது பெய்த மழையால் ஆங்காங்கே வெள்ளம் ஏற்பட்டிருக்க மாதிரி தண்ணீர்கள் வந்து வீடுகளை சூழ்ந்திருக்கு. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் பார்வையிட்டாரு. பார்வையிட்ட பின்பு பேட்டி அளித்தாரு. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருக்க மழை தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களை பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்க ஏற்பாடு செஞ்சுள்ளோம். நிவாரணப் பொருட்களும் வழங்கப்படும். மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்யும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில நிவாரணப் பொருட்கள் ஸ்டிக்கர் ஓட்டும் விவகாரம் மறுபடியும் ஒரு தலை தூக்கி இருக்கு. ட்விட்டர்ல ஒரு பதிவில் சென்னை வடக்கு மாவட்ட இளைஞர் அணி அப்படின்னு ஆளும் கட்சியை சார்ந்த புகைப்படங்கள் இடம்பெற்ற நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படுறதா ஒரு குற்றம் சாட்டி அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2015 வெள்ளத்தின் பொழுது கிடைக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள்ல ஆளும் கட்சியை சார்ந்த முதல்வர்களோட புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய பேச்சானது. அப்போதைக்கு அது ட்விட்டர்லயும் ட்ரெண்ட் ஆனது. அப்பொழுது எதிர்கட்சியா இருந்த திமுக அதை ரொம்பவே வன்மையா கண்டிச்சது. ஸ்டிக்கர் ஒட்டி தான் நீங்க இப்படி ஒரு விளம்பரம் தேடணுமா அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களும் நிறைய து. இந்த நிலையில இப்ப அதே அரசு கொடுக்கிற நிவாரணப் பொருட்கள்ல அவங்களோட புகைப்படம் இடம்பெறுவது சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற ஸ்டிக்கர்களை ஒட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை முன்னாடி வெளியிட்டிருந்தாரு. எதற்காக அந்த அறிக்கை அப்ப வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி ஆகியோரின் புகைப்படங்கள் அடங்கிய புத்தக பைகள் மற்றும் நோட்டு புத்தகங்களை கொடுக்காம கிடப்புல போட்டிருந்தாங்க. மக்களோட வரிப்பணத்தை வீணடிக்க வேணாம் அப்படின்னு நீதிமன்றம் அறிவுறுத்திட்டு இருந்தாங்க. அதற்கு ஸ்டாலின் அவர்கள் அந்த புகைப்படத்தை மறைக்க இன்னொரு ஸ்டிக்கர் ஒட்ட வேணாம், அதற்கு தேவையில்லாத செலவுதான், மக்களோட வரிப்பணம் வீணாக வேணாம், முன்னாள் முதல்வர்களோட புகைப்படங்கள் எதுவும் மறைக்க வேணாம், அந்த பள்ளி புத்தக பைகளை அப்படியே கொடுத்துருங்க, அரசுக்கு வீண் செலவு வேணாம், அதெல்லாம் மக்களோட வரிப்பணம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலைமையில அவரது கட்சியை சார்ந்த ஒரு சிலர் இப்படி நிவாரணப் பொருட்கள்ல ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்திருப்பது ஒரு பேச்சு பொருளா மாறி இருக்கு. இப்படி உதவி பண்றதுக்கு உதவி பண்ணாமலே இருக்கலாமே அப்படின்னு ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கு. இதற்கு எந்த மாதிரியான விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இதை பத்தி மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க.